ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய போரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னொரு பக்கம் இலங்கை அப்படிங்கிற நாடு அழிவு நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. போர் நடக்கும்போது உயிரிழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அது எந்த அளவுக்கு வழியை கொடுக்குமோ அதை விட மிகவும் கொடுமையான விஷயம்னா சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இறந்து போகிறது. அந்த ஒரு நிலைமை தான் இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தங்களுடைய குழந்தைகள் கொடுக்கறதுக்கு பால் இல்லை, அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படின்னு சிலிண்டர் கிடையாது. எல்லாருமே இப்போ மண்ணெண்ணையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மண்ணெண்ணையை வாங்கணும்னா கூட பயங்கரமாக ஒரு யூனிட் தான் நீங்கள் அதை வாங்கணும். இவ்வளோ பெரிய அழிவுக்கு ஸ்ரீலங்கா வந்தது காரணம் அந்த நாட்டுடைய தலைமை. ஒரு அரசர் சரியாக இருந்தார் அப்படின்னா அந்த நாடு எப்பவுமே வளர்ச்சி சந்திக்காது. அதுவே அந்த அரசர் சரியில்லை அப்படின்னா அந்த நாடு வீழ்ந்து போகும். அந்த ஒரு நிலைமை தான் இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்குது. சைனா கிட்ட இருந்து கடன் வாங்கி அந்த கடனுடைய வட்டியை கட்ட முடியாமல் அந்த வட்டிக்கு மறுபடியும் சைனா கிட்டே கடன் வாங்கி அந்த கடனையும் கட்ட முடியாமல் நிற்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பரீட்சை எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும்ல, அந்த பேப்பர் கூட தயாரிக்க முடியாத சூழ்நிலை தான் இப்போ ஸ்ரீலங்கா இருக்குது. ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக கடன் வாங்குவாங்க, ஆனால் ஒரு நாட்டுடைய வீழ்ச்சிக்காக கடன் வாங்கி நாடுன்னா அது ஸ்ரீலங்கா தான். கடன் கொடுத்த நாடு சைனா.